வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. நேத்துக்கு பாவ கதைகளோட தங்கம் அப்படின்ற அந்த அந்தாலஜியோட ரிவ்யூ தான் பார்த்தோம். இன்னைக்கு ஓர் இரவு டைரக்டட் பை வெற்றிமாறன், அவரோட அந்த அந்தாலஜி எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கு கம்பாரிசன் இன்னும் கிடையாது, கம்பாரிசன் கண்டிப்பாக ஒருடன் கொடுப்போம். இதோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்ராஜோட பொண்ணாக இருக்க சாய்ப்பள்ளி வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு கொடுத்துக்கல, ஆனால் அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப லக்ஸுரியஸாக செம்மையாக அழகாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பிரகாஷ்ராஜ் வந்து தான் பொண்ணை பார்க்க போகிறாரு. சாய் பல்லவிக்கு ஒரு ஷாக்கு, அங்கே ஒரு கேமரா ஷாட்டு வேற நாடு இருந்து பார்க்கவே. அதுக்கப்புறம் தான் பொண்ணை வந்து வளையாவுக்காக ஊர் கூட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவங்களும் ஒத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே சில சீக்வன்ஸ் நடக்குது. திடீர்னு வந்து நான் லீனியர் கட் பண்ணால் இங்கே ரியலாக என்ன நடக்குது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வெற்றிமாறு தனக்கே உண்டான நான் லீனியர் ஸ்கிரிப்ட் அந்த வருஷனில் வந்து பயங்கரமாக பண்ணிருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னடா எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, பாவ கதைகள்னு டைட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடக்கணுமே அப்படின்ட்டு ஓர் இரவு அப்படின்னு டைட்டில் வைக்கிறாங்க. ஒரு நைட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அதுதான் அந்த படத்தோட கதை. அது என்னன்றது நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத விட்டுட்டேன். இங்கே ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பிரகாஷ் ராஜாக இருக்கட்டும், தென் சாய் பல்லவியாக இருக்கட்டும், சாய் பல்லவி வேறு லெவலில் ஆக்ட் பண்ணிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் வந்து சட்டிலாக ரொம்ப அழகாகவே அந்த கேரக்டரை ப்ளே பண்ணிருக்காரு. அதுலேயும் ஒரு வில்லத்தனமான அப்பாவும் அங்கங்கே வந்துட்டு போகிறாரு. அவர் கடைசியாக வில்லனாக என்னன்றது நீங்கள் கதையை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்புறம் சாய் பல்லவியோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்க ஹரிகிருஷ்ணன், அவரும் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, படசேனையில் பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிருக்கோம். தனுஷ் கூட அந்த ஜெயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பார்ல, அவர் தான் இந்த மெட்ராஸ் படத்தில் கூட ஜானின்ற கேரக்டர் கொண்டிருப்பார். அவர் தான் செம்மையாக பண்ணிருந்தார் அந்த கேரக்டரையும். அதுக்கப்புறம் இந்த படம் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட்டோட முடிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இருந்தாலும் தங்கத்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த ஓய்வு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஆந்தாலஜி அட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வெற்றிமாறன் ரேஞ்சுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுன்றத மறக்காமல் கீழே கவனிங்க. நாளைக்கே உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கேபி கேர்ப்பு, டாடா பை, பை யூ.